Hi friends, welcome back to my channel. Today we are going to talk about thoranum. My friend made a video, so I will present this video. I have a color paper. இந்த மாதிரி நான் வந்து ஒரு லீஃப் வரைஞ்சிட்டேன் फ्रेंड्स. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பஞ்சிங் மெஷின் எடுத்துக்கலாம். பஞ்சிங் மெஷின் எடுத்தாச்சு. இத நான் வந்து எட்ஜஸ்ல வந்து ரெண்டு வாட்டை போட்டுட்டு தோரண மாதிரி செய்ய போறேன். நான் வந்து இன்னைக்கு ரெட் கலர் பேப்பர் எடுத்து எனக்கு வந்து ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கிடைச்சிருக்கு. நான் ஒண்ணு வரைஞ்சி நான் 4 சைடா டிரா பண்ணிட்டு கட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10ஓ 8ஓ வந்திருக்கு. நான் எண்ணல. சோ நம்ம இப்போ வந்து தோரணம் பண்ணலாம். என் friend வந்து கோகனட் லீவ்ஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனா என்கிட்ட எங்க வீட்டுக்கிட்டேயும் இல்ல என்கிட்டயும் அவேலபிளா இல்ல. சோ நான் இன்னைக்கு வந்து கலர் பேப்பர்ல டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இதுல பண்ணிருக்கேன். இத நான் வந்து இந்த OHP பென் வச்சு டிரா பண்ணேன். ஸ்கெட்ச்லயும் வரையலாம். அது வந்து கொஞ்சம் தின்னா வரும்னு சொல்லிட்டு நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த பென் வச்சு தான் நான் வரைஞ்சேனி டிரா பண்ண லைன்ஸ் எல்லாம் லீஃப்க்கு. ஸோ நம்ம வந்து இப்போ தோரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த லென்த்தில் வந்து உள்ளன் த்ரெட் வேணுமோ, உங்கள் வீட்டு வாசப்படி எந்த சைஸ்க்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் ஆனால் வந்து தோரணம் செய்ய கற்றுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணது இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பஞ்சிங் மிஷின் நல்லா ஹோல் போட்டுச்சு, இன்னொரு பக்கம் வீணாக போச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கலர் பேப்பர் என்கிட்ட தீந்து போச்சு. நம்ம வேறு எதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா சார்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ராப் புக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்கெட்ச் மாதிரி சாரி சார்ட் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சார்ட் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ திரும்பி லீஃப் வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒன்று தான் இல்லை வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா நான் இந்த வாட்டி எல்லாத்தையும் ஒன்றா பஞ்ச் பண்ணலை, தனித்தனியாக எடுத்து பஞ்ச் பண்ணேன். ஏன்னா எதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு மாயலை வந்து நல்லா ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் வந்து இதில் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாம். அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் க்ரீன் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இது உள்ளே கூட நீங்கள் கலர் பண்ணலாம். பட் ஆனால் நான் எதுவும் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சிம்பிளாக இருக்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட மாங்கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அந்த எல்லோ கலரில் வந்து க்ரீன் கலர் ப்ரெஷ் பெயினே பெயிண்ட் பண்ணிட்டேன். இதான் வந்து க்ரீன் கலர் ப்ரெஷ் பெயின்னு. ஸோ அதை ரெட் கலர் OHP பென் வந்து அட்ராக்ட் பண்ணுது க்ரீனை. ஓகே, செமையாக இருக்குல்ல, நேச்சுரல் மாங்கொத்து மாதிரி. மாங்கொத்து கிடைக்கலனாலும் நான் இப்படி பண்ணியிருக்கேன், என்னாலே நம்ப முடியல. அழகாக அப்படியே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் அந்த பஞ்சிங் மிஷின் போட்டு ஓட்டை போட்டிருக்கேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தோரணம் வந்து சூப்பராக அட்ராக்டிவாக செமையாக ரெடியாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் நம்ம கலர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேச்சுரலாக ஆக்கி வச்சுருக்கேன் நான். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ முடிஞ்சால் செவத்துல வந்து ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா நம்மளோட மாங்கொத்து செம்மையாக இருக்குது, சூப்பராக. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஸோ அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இது ஃபினிஷிங் வரும்னு. நான் வந்து சும்மா இதை டோரில் ஒட்டி வச்சுருக்கேன். நான் வந்து இன்னும் தீபாவளிக்கு நிறையா பண்ணணும். இங்கே பாருங்கள், நூல் நிறைய கேப் இருக்குது மேலெலாம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து 8 வந்தது, அதுலேயும் ஒன்று வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஏதோ 7ஆவது கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல்னு சிம்பிளில் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.